அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கிரீஸ் ஃபுட் டிகிரஸ் சேனலில் ரொம்ப சூப்பரான ரொம்ப சுவையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க ஒரு திங்ஸை வச்சு நம்ம செய்ய போகிற ஒரு பட்டர் முறுக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதுவும் முறுக்கு அச்சு இல்லாமல் எப்படி பண்ணலான்னு வாங்க அதுக்கு ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு வந்து அரிசி மாவு இது வந்து நான் இடியாப்ப மாவு எல்லாமே தான் அரிசி மாவு அதில் அதே கப்லே கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை இதை வந்து நான் பொட்டுக்கடலை வந்து மிக்சியில் வந்து அடிச்சு வச்சுருந்தேன் அதில் வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் அதை நம்ம போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடியது ஆக்சுவலி நமக்கு வந்து முறுக்கு அச்சு இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு விதமான டெக் இதில் செஞ்சுருந்தேன் ஒரு டம்ளரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓமம் கொஞ்சோன்னு ஓமம் போட்டுட்டு அதிலே கொஞ்சம் பெருங்காயம் கட்டி கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் போடலாம் இல்லை அப்படின்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன கட்டி வந்து போட்டுக்கிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் உப்பு போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி அதை வந்து கலக்கி வைக்க போகிறோம் சுடுதண்ணி ஏன் ஊற்றுறேன் அப்படின்னா பெருங்காயம் கொஞ்சம் கரைகிறதுக்காண்டி நான் சுடுதண்ணி ஊற்றுனேன் நம்ம 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 சாதாரண தூள் பெருங்காயம் போடும்போது கொஞ்சம் சுடுதண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த பெருங்காயத்தோட வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் வந்து ஓமத்தோட அந்த இதுவும் அரோமாவும் அதில் இறங்கிடும் அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டரு பொட்டுக்கடலை அரிசி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா உதுத்து விட போகிறோம் அந்த மாவை இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா எல்லாமே கலந்ததுக்கு அப்புறம் இதில் என்ன பண்ண போறோம்னா அந்த பெருங்காயம் தண்ணி எல்லாமே வந்து தெளிச்சு நம்ம வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு செய்ய போகிறோம் ரொம்ப சாஃப்டாக மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னா பட்டர் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவும் பட்டர் இதுக்கு தேவைப்படாது ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் தான் நான் இதுக்கு போட்டிருந்தேன் அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்ல கிறிஸ்பியாகவும் வந்தது நம்ம சூடு அந்த தண்ணி கரெக்டாக இருந்தது ஒரு முக்கால் டம்ளர் அந்த டம்ளரில் கரெக்டாக இருந்துச்சு இந்த ஒரு கப் மாவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு பருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது அப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முறுக்கு அச்சில் வந்து நம்ம பிழியும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கிங் கவர் வைப்பிங் பைப்பிங் கவர் வந்து தான் நான் வந்து செய்ய போகிறேன் இதில் இது முறுக்குன்னா முறுக்கு மாதிரி செய்யாமல் ஜஸ்ட்டு வந்து இந்த பைப்பிங் கவரில் இந்த நாசில் வந்து எடுத்துக்கிட்டேன்னா இது ஓப்பன் நாசில் எடுத்துக்கிட்டேன் இதுதான் வந்து அந்த பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு கரெக்டான இதாக இருந்தது ஸோ அந்த நாசில் எடுத்துக்கிட்டேன் நாசில் இல்லாதவங்க அந்த கவரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே செய்யலாம் பைப்பிங் கவரும் இல்லை அப்படின்னா பால் கவரில் வந்து செஞ்சாலும் ஈஸியாக இருக்கும் இது இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே நம்ம மாவு வச்சு நம்ம பிழிய போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருந்தது அதில் வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா நான் மாவு பதம் கரெக்டாக நான் சொன்ன அளவில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் பாருங்க ஈஸியாக இருக்குது வர்றதுக்கு இதில் நம்ம முறுக்கு மாதிரியே பண்ணலாம் நான் வந்து முறுக்கு மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் அந்த பட்டர் தூளாகவே இருக்கட்டும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அப்படி பண்ணேன் நான் அந்த இதில் வந்து எண்ணெய் காய வச்சுட்டு அமுக்கி விட்டு ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருந்தேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக வந்துச்சு முறுக்கு விட இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நமக்கு பிழிகிறதுக்கு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் ஏன்னா க பட்டர் போட்டிருக்கனால கொஞ்சம் டக்குன்னு கருவிடும் ஸோ மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம பிழிஞ்சு விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஈஸியாகவும் இருந்தது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு எந்த பச்சரிசி மாவோ அது போதும் பொட்டுக்கடலை பட்டர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெய் கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம் இல்லை நெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம் உப்பு ஓமம் பெருங்காயம் அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸே ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டீ டைம் ஸ்நாக்ஸ் இது வீட்டில் டக்குன்னு கெஸ்ட்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இது நமக்கு அதோட பதம் எப்படி அப்படின்னா என்ன வந்து நல்ல அந்த நுரை வந்து அமுங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் அதுதான் இதோட பதமே நான் அதை எடுத்துட்டேன் இந்த இந்த கலர் வந்தால் போதும் சூப்பராக இருந்தது நான் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே எடுத்துட்டேன் நான் போட்டு முடிச்சுட்டேன் எனக்கு எந்த அளவு வந்துச்சு ஒரு கப் மாவுக்கு இந்த அளவு வந்துச்சு இதை நான் உடைச்சேன் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு அந்த தேன் குழல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ளே கரெக்டான பதத்தில் இருந்தது ஸோ அதை நான் டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன் இது வந்து பாப்பா வந்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த முறுக்கை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கிரீஸ் குட்டிக் கிரஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்